இந்த வீடியோல எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல கண்டென்ட்டுமே இல்ல பட் ஒரு ஒபினியன் கேக்குறதா இந்த ஒரு வீடியோ. என்ன விஷயம்னா நம்ம சேனல்ல இப்ப ரீசன்ட் டேஸா ஃபாலோ பண்றவங்க இந்த கோர்ட் எக்ஸாம் ரைட் பண்ணவங்க தான். பிகாஸ் அதுல ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு இது அப்படியே நீங்க விட்டுறாம அடுத்த நோட்டிபிகேஷன்ல நம்ம தட்டுறோம் தூக்குறோம். எம்ஹெச்சின்னு கிடையாது, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் சைடில் எனி நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே அந்த எக்ஸாம் வந்து எழுதுதான் போறீங்க. ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்லிட்டாலே அதுல சேம் சிலபஸ் தான். ஸோ அதுக்காக இப்போலேருந்தே குறிப்பாக நாளை மறுநாள்லேருந்தே, ஏன்னா நாளைக்கு எனக்கு சின்ன ஒர்க் இருக்குது, அதனால் நாளை மறுநாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு நம்ம ஜிகேவை தொடுவோம். ஜிகேயில் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ், அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ்னு போகும்போது அதில் வந்து யூனிட் வைஸ் ஒரு ரெண்டு யூனிட் சேர்த்தோ இல்லை ஒரு ஒவ்வொரு யூனிட்டாவோ, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் டைப்ஸு, அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, அதை மாதிரி நம்ம நோட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு சாப்டராக நம்ம அப்படியே கவர் பண்ணுற மாதிரி வீடியோ போடலாமா. அண்ட் அதோட பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட் காப்பி மெட்டீரியல், அதை வந்து நம்முடைய டெலகிராம் குரூப் தெரியும்ல கவர்மெண்ட் ஜாப் ஃப்ரீ கோச்சிங் சொல்லி, அதில் வந்து போடலாம் சொல்லி என்னுடைய தாட்ஸாக இருக்குது. அவ்வளோதான் என்னுடைய ஒப்பீனியன் தான் இது. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறது தான் இந்த வீடியோவோட மோட்டிவே. அதனால் கண்டிப்பாக அந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சஜஷன் ஒப்பீனியனாக எப்படி இருக்குது, இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். பிகாஸ் இப்போ நீ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்கிற அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி தான் நான் அடுத்து என்னோடய ஸ்டெப் மூவ்மெண்ட் வந்து அடுத்து நான் ஃபர்தராக போக முடியும். அதனால தான்